2012 ஆண்டு நம்ம சிம்புவோட போடா போடி படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் இயக்குனர் விக்னேஷ் சிவன். இப்போ இவரு எல்ஐசி அப்படிங்கிற படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அந்த படத்துல ரெண்டு ஹீரோஸும் இருக்க போறாங்க. ஒன்னு நம்ம பிரதீப் ரங்கநாதன், இன்னொன்னு யாரு அப்படிங்கறது இப்போ வரைக்குமே ஷுவரா தெரியல. இதுக்கிடையில இப்போ ஒரு சோகமான அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் இப்போதைக்கு எந்த படங்களையுமே இயக்க போறதே இல்லையா. ஒரு பிரபலமான டிவி ஷோவை தொகுத்து வழங்க போறாராம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்த படங்களை அவர் இயக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் பரவிட்டு வருது. இதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறமா அவர் கண்டிப்பா படங்களை இயக்குவாரு அப்படிங்கறது மட்டும் உறுதி. தமிழ் சினிமாக்கு விக்னேஷ் சிவன் நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.